அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று, எல்லோருக்கும் தேவையான ஒன்று. எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, என்ன பண்ணால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், என்ன எந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் இப்படின்னு சொல்லி இந்த நிம்மதி நிம்மதி நிம்மதின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி 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 ஓடிட்டுருக்கீங்க. இதுக்கு தான் ஒரு பாடல் கூட உண்டு, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவாஜி கணேசனோட பாடல் இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் எது அடிப்படை தேவையாக இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உணவு அப்படின்ற கூடிய விஷயம் கிடைச்சிருது, அதுக்கப்புறம் இந்த உடுத்துறதுக்கு உடை கிடைச்சிருது, தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருது. அதை தாண்டியும் ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆனாலும் இந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள வரவே மாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி மனுஷன் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் பல இப்போ யூடியூப்ல தேடுறீங்க, எப்படி நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, எனக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. இது எப்படின்னா உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, அந்த நிம்மதின்ற ஒரு மேட்டர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. நான் எப்படின்ற சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இதை வெளியே தேடி 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 நீங்கள் ஓடுறதுனால தான் பிரச்சனை. இப்போ பல கோடி வச்சுருக்கக்கூடியவங்களும் சரி, பெரிய பெரிய மில்லியனரும் சரி, பில்லியனரும் சரி, நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு நிம்மதியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நான் அப்ராட்லாம் போகும்போது அவ்வளோ பேரை நான் பார்க்குறேன், அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, ஆனால் நிம்மதின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இல்லை. அப்போதான் எனக்கு புரியுது, ஒரு நிம்மதி தான் மிகப்பெரிய அல்டிமேட்டு. அதனால தான் அவ்வளோ விஷயங்களை நம்ம இப்போ பல பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம், நிம்மதின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வராங்க எதுவுமே இல்லை அப்படின்றது. நீங்கள் அந்த பணக்காரராக நீங்கள் பார்க்குறீங்களா, இவ்வளோ கோடி வச்சிருக்கிறாரு, அவ்வளோ கோடி வச்சிருக்கிறாருன்னு, அவரும் நிம்மதி எங்கெங்க கிடைக்கும், என்ன பண்ணாங்க எனக்கு நிம்மதி கிடைக்கும் தேடி ஓடிட்டு இருக்கிறாரு, வந்து கேட்குறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க நிம்மதி இல்லைங்க அப்படின்றாரு. இந்த நாலு வார்த்தை, நீ இம்மதி நிம்மதி, இந்த நாலு வார்த்தை கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, எப்பொழுது நம்பிக்கை வருகிறதோ இறைவன் மீது சொல்றான். அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு நீங்க இந்த நிம்மதின்ற ஒரு விஷயத்துக்கு அடிப்படை நம்பிக்கை அப்படின்றது, அதுவும் இந்த நம்பிக்கை இறைவன் மீது வரணும் உங்களுக்கு. இப்போ ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ ஓனருக்கு எப்போ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா, அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடியவன் இவருக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். இவன் ஒருவேளை இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானோ, எல்லா பொறுப்பும் அவங்ககிட்ட கொடுத்துருக்குமோ அப்படின்னும் போது அவருக்கு நிம்மதி போயிடுது. எப்போ அவன் மீது இவருக்கு நம்பிக்கை வருதோ அப்போ அந்த நிம்மதி வந்துடுது. அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த நிம்மதிக்கான ஒரு திறவுகோலாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணி வச்சுருப்பாங்க, போயிட்டு இறைவன்கிட்ட வேண்டிட்டு வருவாங்க. அப்போ ஏன் இறை சன்னதி ஏன் நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுது மற்றவங்ககிட்ட சொன்னால் கஷ்டம் தீராது, இவனால் என்ன பண்ண முடியும், சக மனிதர்னால் என்ன பண்ண முடியும், இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி என்பது இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வருது. அப்போ நம்ம போய் அங்கே போய் சொல்லி கொட்டிட்டு அழுதுட்டு வரும்போது முழுமையான நம்பிக்கையில் இருக்கு, இறைவன்கிட்ட சொல்லிட்டு நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுமையாக நம்புறீங்க. அப்போ அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த நம்பிக்கை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு கூட நீங்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு போகணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்கனாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணணும். நீங்கள் நம்பிக்கையே இல்லை, சும்மா நான் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஏதோ கஷ்டம் இருக்கும்போது மட்டும் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அது உங்களுக்கு நிகழாது. ஏன்னா முழுமையான ஒரு நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்கு வருதோ அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ மருந்து எடுத்துக்கிறீங்க, மருந்து எடுத்துக்கும் போது டாக்டர் என்ன சொல்லுவார், நம்பிக்கையே கைவிட்றாதீங்கன்னு சொல்லி சொல்லுவார். இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. அப்போ உங்களுக்கு நிம்மதியும் அந்த இடத்துல சீர்குலைஞ்சிருது. எல்லா இடத்துக்கும் அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை அப்படின்றது மட்டும். இப்போ ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியே போறாரு, அப்ராட் போறாரு அப்படின்னா, இந்த கணவன் இந்த மனைவியின் மீது வச்ச நம்பிக்கையில தானே வெளியே போறாரு. போயிட்டு வர்ற வரைக்கும் என் மனைவி எந்த ஒரு தவறான செயலையும் ஈடுபட மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வெளியே பசங்க போறாங்க, வெளியே போயிட்டு வரும்போது உள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்ன தோணும்னா, என் பையன் எதுவும் பண்ணிட மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க, அப்ப நிம்மதியா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா முதல்ல உங்களுக்கு இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வந்துடணும். அப்ப இந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் எது காரணமா இருக்குன்னா, நம்பிக்கைன்ற ஒரு காரணமா இருக்கு, அதுவும் இறைவன் மேல நீங்க வச்சுட்டீங்க, முழுமையா சரணாகதி நிலைன்னு சொல்லி சொல்றேன்.
அது வச்சிட்டீங்கன்னா டோட்டலா பினிஷ் அவ்வளவுதான். உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துருமா, சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீந்துருமா அந்த நம்பிக்கை வைக்கக்கூடியதுனால அப்படின்னா அப்படி எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த பக்குவம் ஏற்பட்டுரும், இந்த நம்பிக்கை வைக்கிறதுனால ஒரு பக்குவம் ஏற்பட்டுரும், மனம் லேசாயிடும், அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனாலதான் நான் பல வீடியோக்குள்ள சொல்றது என்னன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது ஏன் சில பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் ஏன் பெரிய லெவல்ல ஃபீல் அவங்களுக்கு ஆகிறது இல்லை, பிரச்சனையா தெரியறது இல்லைன்னா, இவங்களுக்கு இந்த மனம் என்பது பக்குவப்பட்டுறது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அப்பப்போ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக அந்த விஷயத்த பண்றாங்க. அப்ப ஏன் இப்ப இருக்கக்கூடிய சித்தர்கள் என்ன சொல்றாங்க, பல சித்தர்கள் கண்ட கோயில தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையான்னு சொல்லி சொல்றாரு சிவாக்கியர். அப்ப ஏன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு இவர் சொல்றாரு, அப்படி கிடையாது. இதை உணர்ந்தவனுக்கு கோயில் அவசியம் இல்ல, இந்த இறைவனை இங்க பார்த்தவனுக்கு கோயில் அவசியம் இல்ல. இப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, அவரே சொல்லிட்டாரு கோயில் எல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு. யாரு, இறைவனையே பத்தி உணராதவன் அப்படி இருக்கும்போது இதுலயும் வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த பத்தியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு பாதிப்பு என்பது இருந்துட்டே இருக்கும். இந்த சித்தர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, தன்னை அறிந்தவனுக்கு இந்த கோயில் வழிபாடு என்பது அவசியம் கிடையாது, ஏன்னா உள்ளேயே அந்த நம்பிக்கையை அவனுக்கு உள்ள பதிஞ்சிரும், உள்ளதான் இறைவன் இருக்கிறாருன்ற விஷயம் அவனுக்கு இருந்துரும். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமானா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க செயல்படுத்துறீங்க, அவரே கோயில் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க செயல்படுத்துறீங்க. அப்போ அடிப்படை என்ன அப்படின்னா, கோயில் வழிபாடுகள் நிச்சயமாக நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிச்சயமா நீங்க பல கோயில்களுக்கு போயிட்டு உங்களோட மனசை லேசாக்கிக்கீங்க. இல்லை நீங்கள் ஞானப்பாதையில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி மெடிடேஷன் பண்ணி மனசை லேசாக்கிக்கங்க. இல்லை பஜனை பாடுறேன் டெய்லியும், அதை பக்தி மரத்தில் பஜனை பாடுறேன், எனக்கு பஜனை பாடுறதுலேயும் எனக்கு மனம் லேசாகுதுன்னா போய் பஜனை பாடி உங்களோட மனசை லேஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் சர்வீஸ் பண்ணுறேன், கர்மயோகம் பண்ணுறேன், அது பண்ணுறதுனால எனக்கு மனம் லேசாகுதுன்னா அதை போய் நீங்கள் பண்ணி கர்மயோகம் பண்ணி நீங்கள் மனசை லேசாக்கிங்க. அப்போ அந்த மனம் லேசாகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறமை வந்துடும், அந்த நம்பிக்கை வந்துடும். இறைவன் மீது நம்பிக்கை வரும்போது உங்களுக்கு இந்த நிம்மதி என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆல்ரெடி இது என்னன்னா, வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இது இந்த இடத்துல ஒரு புதுசாக பிறக்கிறது கிடையாது. அப்போது அது இருக்குது, ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சில ப்ரோக்ராம் போட்டு அதை மறைச்சி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே, அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.